ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நான் வந்து காட்டிருக்கிற ரெசிபி வந்து சீவுட் நூடுல்ஸ் தான் பார்க்க போறேன். இந்த நூடுல்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல வந்து எப்படி செய்யறான்னு சொல்லிதான் உங்களுக்கு காட்டித்தரப்பேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல வந்து எப்படி நாங்க வீட்டுல மேக் பண்ணலாமான்றதான் இந்த வீடியோல உங்களுக்கு முழுக்க இருக்க போகுது. அடுத்து வந்து நான் சீபூட்ல வந்து ரால் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சீபூட் உங்களுக்கு விருப்பமோ, நீங்க கனவால செய்யலாம், இல்லாட்டி மீன்ல செய்யலாம், இல்லாட்டி நீங்க இறைச்சி வகையில செய்யலாம், உங்களுக்கு விருப்பமானதில் நீங்க செஞ்சு கொள்ளலாம். இதே இது நீங்க வெஜியா இருந்தா அந்த ரால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வெஜிடபிள் வந்து செய்யலாம். உருளைக்கிழங்கு, வறுத்த வந்து கத்தரிக்காய், அப்படி நீங்க விருப்பமான வெஜிடபிள்ல வந்து நீங்க செய்யலாம். ஸோ சிம்பிளா குயிக்கன்னு நாங்க செய்யலாம். இப்ப நான் எப்படி செய்யறேன்னு சொல்லிதான் காட்டுத்தரப்பறேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப நாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பாக்கலாம். இப்போ நாங்கள் ரால் வந்து 1.5 கிலோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி இப்படி துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னதை நாங்கள் பொறிச்சு எடுக்க போகிறோம். அந்த லீக்ஸ் வந்து ஒரு முழு லீக்ஸை வந்து இப்படி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது 7 முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் வந்து இப்படி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்கு மசாலா வந்து பெப்பர், மஞ்சள், மிளகாத்தூள், அடுத்து வந்து சால்ட், இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். அடுத்து வந்து நூடுல்ஸ் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு இப்படி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மெல்லிசாக இருக்கணும். இதுவும் நாங்கள் பொறிச்சு எடுக்க போகிறோம். அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். என்னடா இதில் நாங்கள் பெருசாக உரைப்பு போட போகிறது இல்லை, அதால் இதை எடுத்து. நூடுல் வந்து இது வந்து ஸ்ரீலங்கன் நூடுல், கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும் பார்த்தீங்கன்னால தெரியும் இப்படி இருக்கும். இதுவும் தாய்லாந்து சைனீஸ் நூடுல்ஸும் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மொத்தமாக எல்லாம் சேர்த்தா வந்து சரியாக 1.5 கிலோ வந்து நூடுல் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லி வாங்க. அந்த ரால் வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம். அதுக்குரிய மசாலா வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒலிவேல் எண்ணெய் வந்து சேர்க்குறேன். ஸோ நீங்கள் ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி, நூடுல்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூட வந்து ஒலிவேல் ஆயில் சேருங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து கொண்டுவரும். தேவையான அளவு உப்பு போடுறேன். நான் வந்து ஒரு 10 டீஸ்பூன் வந்து போட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த ஸ்பூனால் 10 போடுறேன். மஞ்சள் இந்த ஸ்பூனாலேயே 1 ஸ்பூன் வந்து போடுறேன். பெப்பர் அதே ஸ்பூனால் 1 போடுறேன். மிளகாத்தூள் வந்து அதே ஸ்பூனால் நாங்கள் 2 போடுறேன். என்னென்னா வேறு மிளகாத்தூள் வந்து எதுக்கும் சேர்க்க போகிற இல்லை, அதால் எடுத்து சேர்க்குறேன். கொஞ்சமாக வாசத்துக்கு கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் போடுறேன். அதே ஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒலிவேல் ஆயில் வந்து மேலேயும் சேர்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ராலில் வந்து மசாலா இறங்கும். நாங்க இதையும் மசாலா வந்து ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்த வந்து உருளைக்கிழங்குக்கு மசாலா சேர்க்கலாம். இது வந்து கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு. இதுக்கும் சேம் மெதட்தான், நாங்க ஒலிவேன் ஆயில் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவு. நீங்கள் உருளைக்கிழங்கு கலவை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி கார்லிக் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். அந்த ஒரு மணம் வாரத்துக்காண்டி சேர்த்துக்கொள்கிறேன். இதையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் நாங்கள் பொறிச்சு எடுக்க போகிறோம். இதையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடலாம். இனி அடுத்து முட்டைக்குரிய மசாலா சேர்க்குறேன். இந்த முட்டைக்குரிய மசாலா வந்து சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. அதை உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். பெப்பர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. 1/4 டீஸ்பூன்
கார்லிக் பவுடர் அதாவது உள்ளி தூளும் போடலாம், நீங்கள் எல்லாத்தையும் உள்ளி அரைச்சி போடலாம். இந்த மிளகாயில் வந்து ஒரு அரைவாசியை வந்து போட்டுருங்க. இந்த முட்டையோட கொஞ்சமாக அந்த முட்டை வெடுக்க போகிறதுக்கு ஒரு இந்தளவு போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முட்டையை நீங்கள் நேரடியாக போடும்போது அதில் வந்து உப்பு அதுகள் சேராது. நீங்கள் இப்படி அடிச்சுட்டு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த முட்டையில் இருக்க உப்பு எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேம் அளவாக இருக்கும். அதெல்லாம் நான் தனித்தனியாக மசாலா சேர்க்குறேன். நாங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி நாங்க எங்களை இறால் நண்டு அதுகளை இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் பொரிச்சு எடுத்துறேன். இப்ப நாங்க எங்களோட ராலை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து நூடுல்ஸை வந்து ஒரு குடுத சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு நான் விட்டு இதை இலகு வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கறியெல்லாம் எல்லாம் பொறிச்சு வச்சுட்டு இதை செய்யுங்க. என்னோட ஆக களியாக போயிடும் நூடுல்ஸ். அதால் நான் வந்து நாங்கள் பிரட்டுறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்து நான் செய்கிறேன். ஸோ நல்லா ஹாட் வாட்டராக வச்சுட்டு அதை நீங்கள் செஞ்சீங்கண்டா. ஓகே, இப்போ நான் வந்து ஒலிவேன் ஆயில் வந்து இது நான் இந்த எல்லாத்தையும் கொத்துறதுக்கு ஒலிவேன் ஆயில் வந்து சேர்க்குறேன். உங்கள்கிட்ட நீங்கள் ஒலிவேன் ஆயில் இல்லாட்டி ஏதாவது வெஜிடபிள் ஆயில் வந்து சேருங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வந்து தாளிக்க போகிறேன். அதோட கொஞ்சம் கலருக்கு வந்து குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது கலர் சேர்க்குறேன்டா சேர்க்கலாம். ஏன்னா அந்த ரெஸ்டோம் ஸ்டைல் வாரத்துக்கு நான் அந்த குங்குமப்பூ வந்து சேர்த்துருக்கேன். ஸோ லைட்டாக நல்லா அந்த வெங்காயம் வந்து ஒரு அரைப்பதம் வந்து அவிர வண்ணம் விட போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து மிளகாய் நறுக்கி வச்சுருக்கலாம், அதையும் வந்து சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் லீக்ஸ் வந்து அரைப்பகுதியை நான் போடுறேன். இந்த கொஞ்சம் அரைவாசி வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் அரைவாசியை வந்து நான் பிறகு லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக போடலாமுண்டால நான் அரைவாசியை மட்டும் போடுறேன். இப்போ நான் போட்டுட்டு ரெண்டையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த இந்த லீக்ஸ் அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து லைட்டான ஒரு அவிஞ்ச பதம் வந்து வரணும். இதுக்கப்புறம் வந்து நான் முட்டை எல்லாம் வந்து மசாலா போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் என்னென்ன மசாலா போட்டேன்னு சொல்லி. அதையும் போட்டு இதில் கொத்துறேன். நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, கொத்தின்னு இருந்தீங்கன்றா தான் அந்த முட்டை வந்து நல்ல பதமாக வரும், அடுத்து அந்த லீக்ஸ் அதுகளோட சேரும். அதுக்குலாம் நல்லா வடிவை வந்து கிளறி விட்டு நல்லா கொத்தி விடுறேன். மேலே நல்ல ஈஸியான ரெசிபி, உங்களுக்கு வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நீங்கள் செய்யலாம் ஈஸியாக. அடுத்த வந்து நான் பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து நான் சேர்க்குறேன். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் வந்து சேர்த்துறேன்.
இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10-12 பேருக்கிட்ட வடிவாக சாப்பிட்லாம். நீங்கள் 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாம், இந்த ஃபேஸெல்லாம் செய்கிறால நீங்கள் அடுத்த நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், பழுதாக போகாது. ஸோ நல்லா அந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஹீட்டிலேயே நல்லா சேர விடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த முட்டை எல்லாம் வந்து ஒன்றாக சேரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இறால் பொரித்து வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துறேன். இப்போ நாங்கள் ராலையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் உப்பு வந்து நான் ஏற்கனவே எல்லாத்துக்கும் போட்டு பொரிச்சதால் நான் கொஞ்சம் பிறகு பார்த்துட்டு உப்பு போடுறேன். நீங்களும் அப்படி செய்யுங்க. என்னென்னா நாங்கள் முதலே மசாலா போடக்கே உப்பு போட்டிருக்கோம். ஸோ அவசரப்பட்டு உப்பு போடாதீங்க, எல்லாம் செஞ்சுட்டு பார்த்துட்டு நாங்கள் உப்பை சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ நான் வந்து உப்பு பார்த்தேன்னா உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருந்தோன்னா உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். அயோடின் உப்பு மட்டும் சேர்த்துறாங்க. ரெஸ்டாரண்ட்களில் அயோடின் உப்பு சேர்ப்பாங்க, நீங்கள் வீட்டில் செய்கிறேன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அந்த பச்சையாக வச்சுருந்த லர்வா சிலீக்ஸ் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ நான் அந்த பச்சையாக கடிபண்ணும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேரட் விரும்புனா போடலாம், ஆனால் நூடுல்ஸுக்கு கேரட் கொஞ்சம் சூட்டபிளாக இருக்காது. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் அதண்டா கேரட் போடலாம். இப்போ நான் வந்து கட்டத்தூள் வந்து அதாவது மிளகாய் தனி மிளகாய் வந்து அரைச்சி வச்சுருந்தான், கொஞ்சம் காரத்துக்கு வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ கிட்ஸுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த காரமெல்லாம் போடாமல் முதல்ல எடுத்து வைங்க. நாங்கள் அப்படித்தான் செஞ்சினாங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பிறகு எங்கள் பெரியாக்களுக்கு வந்து செஞ்சினாங்க. இப்போ நான் வந்து நூடுல்ஸ் வந்து போடுறேன். இப்போ நூடுல்ஸ் வந்து நல்லா இப்படி அந்த ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு களியாயிரும். அப்படி அந்த ஒரு அரைப்பகுதி அந்த நெல்ல அந்த அரைவாசி அவிஞ்சுதாண்டா இந்த பதத்துக்கு வரும், உங்களுக்கு அந்த ஒன்றொண்டாக வரும். அதை நான் எண்ணெயும் போட்டிருந்தேன் நான் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணேன், என்னெண்டா அந்த நிறைய ரெண்டால் கொஞ்சமாக போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ சுவையான இந்த ஃப்ரைட் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு. ஓகே கைஸ், பை பை.